ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் கூட எண்ணெயோ ஆயிலோ எந்த விதமான எண்ணெய் பொருளும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் சத்து மாவு எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு தான். கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில், 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் இதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வேண்டிய சைஸை இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி இட்லி சட்டியை நல்லா ஆவி வர, நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த உருண்டைங்களை இதில் வச்சு மூடி போட்டு மூடி லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சத்து மாவு கொழுக்கட்டை. ஆயிலே இல்லாமல் நெய்யும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.